தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷோட ஜகமே தந்திரம் டீசர் வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது தனுஷ் நடித்த சில அந்த ரவுடிசம் கெட்டப்பில் இருக்க படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சுல்லான்ல ஆரம்பிச்சு புதுப்பேட்டை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாரி ஒன்று மாரி ரெண்டு, அதுக்கடுத்து அதே மாதிரி ஒரு ரவுடிசம் கேரக்டர்ல ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்கும் படம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெகமே தந்திரம். ஒரு ஹாலிவுட் கேங்ஸ்டர் மாதிரி நடிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு, நல்ல நடிகர். அந்த படத்தோட டீசர்ல தனுஷோட பேர் வந்து வரல. அப்ப தனுஷுக்கும் தயாரிப்பாளருக்கு நடுவில் என்ன பிரச்சனையா அப்படின்றதுதான் எல்லாரோட கேள்வி. அதற்கான விடை வந்து என்ன கேட்டீங்கன்னா, நிச்சயமா பிரச்சனை தான். ஆனா என்ன பிரச்சனை, அதாவது என்ன, தனுஷ்க்கு வந்து படத்தை வந்து தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஏன்னா ஏற்கனவே மாஸ்டர் படத்தை கூட வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண சொன்னோம்னா முத ஆளா வந்து அதற்கு ஆதரவு கொடுத்தவர் தனுஷ். அப்படி மற்ற நடிகருக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றவர் வந்து தன்னோட படத்தை வந்து இந்த ஓடிடியில பண்ணக்கூடாதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனால் தயாரிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஓடிடியில ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு நடுவில் கருத்து வேறுபாடு. அதனால வந்து இந்த டீசர்ல வந்து அவரோட பேர் வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா அதுக்கு விடை வந்து அப்படி எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு கேள்வி கேட்கறாங்க, ஹூ இஸ் சுருளி, யார் வந்து சுருளி அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அதற்கான விடையா கூட அந்த டீசர் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட பேரை போடாம இந்த டீசரை முழுக்க கொடுத்துருக்கலாம். ஒருவேளை உண்மையிலே பிரச்சனை இருந்து தனுஷை வந்து வெறுப்பேற்றுறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேரை போடாம இருக்காங்களான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆக மொத்தம் இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஓடிட்டு அதுக்கப்புறம் ஓடிடியில கொடுக்க போறாங்களா, இல்ல ஓடிடியிலயும் தியேட்டர்லயும் ஒரே சமயத்துல கொடுக்க போறாங்களா, இல்ல ஓடிடியில மட்டும் வந்து கொடுக்க போறாங்களான்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பாக்கணும். என்னதான் இருந்தாலும் தனுஷ் நடிச்ச படம், அவரோட நடிப்புக்கு வந்து ஈடு இணையே கிடையாது, ரொம்ப சிறந்த நடிகர். அந்த படம் வந்து தியேட்டர்ல வெளியாவதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு உற்சாகமான விஷயமா இருக்கும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாம இந்த டீசர் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. உண்மையிலே ஒரு தரமான அனைவரும் ரசிக்கக்கூடிய காமெடியோடு சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் படமா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம் இருக்கும் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க.